ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிஎம் கிஷன் மூலம் வருஷத்துக்கு ஆறாயிரம் நிதி இது வாங்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே அவனுடைய இகே வயசை வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணோம் அப்படி அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் வரும் அப்படி அப்டேட் பண்ணலனாக்கல உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் வர வாய்ப்பு இல்லை ஸோ அந்த இகே வந்து எப்படி ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறது தான் இந்த இடையில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தம் ட்யூட் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லிங் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு பிஎம் கிஷான் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அதனுடைய வெப்சைட் வந்து முதலே வரும் பிஎம் கிஷான் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த வெப்சைட்குள்ளே போயிருங்க ஸோ இந்த வெப்சைட்குள்ளே வந்ததுமே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸ் போகும் மேண்டரி மேன்டரிஃபர் பிஎம் கிஷான் ரெஜிஸ்டர் ஃபார்மர்ஸ்னு வரும் உங்களுடைய இகேஒயசி வந்து ரெண்டு மெத்தட் மூலிமா அப்டேட் பண்ணலாம் ஒன்று ஆன்லைனில் பண்ணலாம் இன்னொன்று சிஎஸ்சி சென்டர் மூலிமா பண்ணலாம் ஸோ ஆதாரில் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தாக்கள நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அப்படி லிங்க் பண்ணலனாக்கே நீங்கள் சிஎஸ்சி சென்டர் மூலியமாக தான் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு இகேசி வந்து அப்டேட் பண்ணணும் ஸோ இப்படி ஆதாரில் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கோங்க இந்த பிஎம் கிஷன் வெப்சைட்குள்ளே வந்துட்டு கீழே வந்தீங்கனாக்கில் இங்கே ஃபார்மஸ் கார்னரில் ஈகேஒசின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சை வந்து அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க கேப்ச்சை என்டர் பண்ணிவிட்டு என்றதை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிடுறீங்களோ அந்த நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ கேட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் ஃபார் அத்தன்டிக்கேஷனாக இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணதுமே இகேஒசி இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்ததுனாக்காக அவனுடைய இக்கேவைசி வந்து சப்மிட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ ஆதரவில் ஃபோன் நம்பர் இல்லாதவங்க சிஎஸ்சி சென்டர் மூலியமாக ஃபிங்கர் பிரிண்ட் வழியாக அத்தென்டிகேட் பண்ணி அவனுடைய கேவைசி வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படி அப்டேட் பண்ணால் தான் அவனுடைய இன்ஸ்டால்மெண்ட் வந்து வரும் அப்படி இல்லைனாக்காக வராது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ